அன்பார்ந்த நேயர்களே, இன்று காலத்துக்கும் சமூகத்திற்கும் தேவையான ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதாவது மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை. கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, திருமணம் என்ற உறவு விரிந்த விசாலமான நோக்கங்களை கொண்ட ஒரு உறவை நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது எந்த அளவு திட்டம் தீட்ட வேண்டும், திருமணத்திற்கு முந்தைய வழிகாட்டல்கள் என்ற அமைப்பில் வருகின்ற பொழுது நாங்கள் கணவன் மனைவி என்று வாழ்வதை விட எங்களுடைய குழந்தைகளுக்கான முன் உதாரண புருஷர்கள், எங்களை பார்த்து எங்கள் குழந்தைகள் படிக்கிறார்கள் என்ற அமைப்போடு அந்த வீட்டுக்குள்ளே உள்ள கணவனும் மனைவியும் செயல்பட வேண்டும். திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இவர்கள்தான் உதாரண புருஷர்கள். அந்த வீட்டிலே வாழ்கின்ற தகப்பன் தாய் கணவனும் மனைவியும் அவர்களுக்கு கிடைத்த பிள்ளைகளுக்கு முன்னால் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் இருக்கிறதே, இதுதான் ஆகப்பெரிய பாடம். அந்த வீட்டில் உள்ள தாயும் தகப்பனும் மிக உன்னிப்பாக ஜாக்கிரதையாக ஒவ்வொரு காலையும் எடுத்து வைக்க வேண்டும். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, வீடுகளுக்குள்ளே நாம் சண்டை பிடிப்பது எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே திருமணம் சம்பந்தமான ஒரு வெறுப்பை கூட உருவாக்கலாம். எனவே அவர்களுக்கான வழிகாட்டலில் ஆக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள், வகிக்க வேண்டியவர்கள் அந்த வீட்டில் இருக்கின்ற தாயும் தகப்பனும். இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இரண்டாவது, குடும்ப வாழ்வை பற்றிய அடிப்படை அம்சங்களை குமர பருவத்தின் தொடக்கத்திலிருந்தே பயிற்றுவித்தல். குடும்ப வாழ்க்கைக்கு நாம் தயாராகின்ற பொழுதே நாம் என்னென்ன விடயங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும், நாம் வசிக்கின்ற வீட்டிலே மாதிரி அல்ல இன்னொரு இடத்திற்கு போகும் பொழுதே நாம் என்னென்ன கலைகளை தெரிந்திருக்க வேண்டும், அடுத்தவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற நிறைய விடயங்களை அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும், பொறுப்புணர்ச்சியை பயிற்றுவிக்க வேண்டும். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, இந்த மாதிரியான விடயங்களை அந்த பெற்றோர்கள் நாம் கண்டிப்பாக கவனத்தில் எடுக்க வேண்டும். இன்று கவலையான விடயம் என்னவென்றால், பெண் பிள்ளைகளுக்கும் தான் வாலிபர்களுக்கும் தான் நிறைய வாழ்க்கைக்கு தேவையான கல்வி ஞானங்கள் கொடுக்கப்படுகிறது. பாசைகள் ஆயிரக்கணக்கிலே செலவழித்து அந்த பாசைகளை படிக்கின்ற ஏற்பாட்டை செய்கிறோம். எத்தனையோ எத்தனையோ விடயங்களிலே டிகிரி முடிக்கக்கூடிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறோம். வாழ்க்கைக்கு தேவையான தொழில் சார்ந்த கல்விகளை கற்றுக் கொடுப்பதில் நாம் காட்டுகின்ற கரிசனையும் முக்கியத்துவமும், வாழ்வதற்கு தேவையான கலைகளில் நாம் காட்டுவதில்லை என்பது கவலைக்கிடமான விடயம். எனவே அந்த குழந்தைகள், அந்த பெண் பிள்ளைகள் இன்னொரு வீட்டுக்கு போனால் அவர் வாழ வேண்டுமே என்ற நினைப்பிலே அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். சில பேர் சில இடங்களிலே பெண் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், அவர்கள் குடித்த தேநீர் கப்பை கூட கழுவி வைக்க தெரியாது, தேங்காயை துருவி அளவாக உப்பிட்டு அழகாக மிளகாய் போட்டு ஒரு வாய்க்கு ருசியான ஒரு சம்பளை கூட செய்ய தெரிய முடியாத அளவுக்கு பெண் பிள்ளைகளை வளர்த்து விட்டால் அது போகின்ற இடம் இருக்கிறதே, அந்த இடத்திலே வாழ்வதற்கு சிரமப்படும். ஒரு வீட்டுக்கு நாம் போனால், இன்னொரு வீட்டுக்கு போனால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த விடயங்களை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், புரிந்துணர்வை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். வாலிபர்களும் தான் யுவதிகளும் தான் திருமணத்திற்கு முன்னால் சில பயம், திருமணம் எப்படி ஆகுமோ, எனக்கு வருகின்ற ஜோடி பொருத்தம் எப்படி இருப்பாரோ என்று முடிவெடுத்துக் கொள்ள முடியாமல் திருமணத்திற்கு முன்னால் கொஞ்சம் பழகி பார்த்து விட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டோடு அல்லது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோடு நாம் பழக்கம் வைத்து ஒரு புரிந்துணர்வுக்கு வந்ததற்கு பின்னால் திருமணம் முடிக்கலாமே என்று தப்பபிப்பிராயம் கொள்கிறார். இது இஸ்லாத்திலேயும் தடை செய்யப்பட்ட ஒரு பொல்லாத பாவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அல் குர்ஆனிலேயும் இதை பற்றி தெளிவாக பேசுகிறான். ஆண்கள் பெண்களோடு சம்பந்தம் வைக்கிறது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். அப்படியே சம்பந்தம் வைத்தாலும் அதனால் ஏற்படுகின்ற சீர்கேடுகள் இருக்கிறதே அது ரொம்ப பாரதூரமானவை. கலப்பு திருமணங்கள், பெற்றோர்கள் விருப்பமில்லாத திருமணங்கள், பாடசாலை கல்வி இடைவிடைகள், இன்னும் வீண்விரயமான செலவுகள், இது போன்ற நிறைய விபரீதங்கள் அந்த திருமணத்திற்கு முன்னால் நாம் வைத்துக் கொள்கின்ற உறவின் மூலமாக ஏற்படுகின்ற விளைவுகள். அது மாத்திரமல்ல, இவர்கள் போடுகின்ற தப்பு கணக்கு இருக்கிறதே, உண்மையிலேயே ஒரு ஆணும் பெண்ணும் பழக்கம் ஏற்படுத்திக் கொள்கின்ற பொழுது இவர்களிடத்திலே மோசமான அம்சங்கள் தானாகவே நடைபெறுகின்றன. ஒன்று சுயநலம். 22 வருடம் அந்த குழந்தையை படிக்க வைத்து வளர்த்து ஆளாக்கி அதற்கு தேவையான ஆடை, அதற்கு தேவையான கல்வி சாதனங்கள், அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள், உணவு பதார்த்தங்கள், எல்லா ஏற்பாடுகளையும் செலவுகளையும் தாய் தகப்பன் செய்து 20 வயது வரைக்கும் அவர்கள் கண்போல் பாதுகாக்கிறார்கள். ஏதோ கல்விக்காக வேண்டிய ஒரு இடத்திற்கு அனுப்பிவிட்டால் 2 மாதம் தொடர்பை ஏற்படுத்துகின்ற ஒரு வாலிபனுக்காக வேண்டி பெற்றோர்களுடைய கண்ணியம், அவர்களுடைய மதிப்பு, அவர்களுடைய மரியாதை, அவர்கள் சமூகத்திலே நல்ல அந்தஸ்தோடு இருப்பவர்கள் அல்லவா, அவர் ஒரு ஆலிமாக இருப்பார், அவர் ஒரு ஆசிரியராக இருப்பார், ஒரு பாடசாலையின் அதிபராக இருப்பார், அந்த ஊர் பள்ளிவாசலுடைய ஒரு நிர்வாக அங்கத்திலே ஒரு பொறுப்பு வாய்கின்ற ஒரு இடத்தில் இருப்பார், இவர்கள் தலைகுனிய வேண்டுமே, நான் செய்கின்ற இந்த ஈழச்செயலின் மூலம் எதையும் யோசிக்க மாட்டார்கள், அவர் கிடைத்தால் போதும் என்று திடீரென்று வீட்டை விட்டு குடும்பத்தை
குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு ஓடி விடுவார்கள். இது ஒரு பொல்லாத சுயநலமே. எனவே இப்படி சுயநல குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைந்து கொள்ள முடியாது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நாட்களிலே இது சம்பந்தமாக தொடர் நிகழ்ச்சிகளாக இதை நாம் செய்து கொண்டிருப்போம். இன்ஷா அல்லாஹ் கேட்டு பயன்பெறுமாறு அன்பாக வேண்டி வாய்ப்பளித்த வல்லவனுக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.